இன்றைக்கி இந்த வீடியோவில் அத்தி செடியில் எப்படி லயரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு அத்திச்செடி லயரிங் பண்ணுறதுக்கு கோகோபீட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, தண்ணி வச்சு வேர் வர வைக்க போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியுது பாருங்கள், அந்த நோட் பாயிண்ட்டை மேலே இருக்க நோட் பாயிண்ட்டு தான் நான் வந்துட்டு டார்கெட் பண்ணுறேன். அங்கே தான் ரூட் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த பாயிண்ட்டு தான் நான் டார்கெட் பண்ணி நான் வந்துட்டு கட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டேன், கட் பண்ணி முடிச்சிட்டேன், எடுத்துட்டேன். பாருங்கள் இப்படி தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு கவர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு அணில் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரை வந்து ஓட்டை போட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுது. அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு கவர் வந்துட்டு வச்சு தண்ணி ஊற்றி கட்டுறேன். பாருங்கள் எப்படி கட்டுறேன் சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கயிறு கட்டலை. இது வந்து டோட்டா ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் கிணத்துல டோட்டா வைக்கும்போது வந்துட்டு இந்த ஒயர்களை வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒயர் தான் இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே டைமில் மற்ற விஷயங்கள் ஏதாவது கட்டுறதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கட்டி முடிச்சிட்டேன். 32 நாள் கழித்து நான் இதை வந்துட்டு திறந்து பார்க்குறேன். ஏன்னா இதில் தண்ணி இல்லாத மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுது. அதனால் சொல்லிவிட்டு நான் இப்போ நான் இதை கழட்டி பார்க்குறேன். கழட்டி பார்க்கும்போது இதில் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. பாசை பிடிச்சி போயிட்டு வேர்களெல்லாம் வந்துட்டு இருக்குது இதில். அதனால் இந்த வேர்களில் இருக்கிற பாசத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் சொல்லிவிட்டு இந்த வேர்களில் இருந்து நான் இந்த பாசத்தை வந்துட்டு எடுத்து வெளியே போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போலக்கு, தண்ணி வடிகிற மாதிரி இருக்குது. இந்த செடி வந்து இருந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருச்சு போலக்கு. அதனால தான் பாசை பிடிச்சி போயிட்டு இப்படி இருக்குது போலக்கு. பாருங்கள் வேர்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதில் வேறு தண்ணி வச்சு வேறு கவர் வச்சு நான் திரும்பியும் வந்துட்டு கட்ட போகிறேன். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு முழுக்க முழுக்க விவசாயம் சம்மந்தமான வீடியோ வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறதா வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம். கட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 36 நாள் கழித்து நம்ம பார்க்குறோம். வேர்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பிளான் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கழட்டி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதிர்பார்க்குறத விட வந்துட்டு நீளமான ரூட் வந்துட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். இப்போ நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் ரூட்ஸ் வந்துட்டு எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் இங்கே தான் வந்து கட் பண்ண போகிறேன். ரொம்ப கட் பண்ணோடனே பால் மாதிரி வந்துட்டு வருது. இது ஏன்னா வந்துட்டு நம்ம அத்தி செடியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான லயரிங் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த அத்தி கிளையை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன் தெரியல, ரப்பர் மரம் மாதிரி இருக்குது. கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் இதோட வேர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த கவரில் தான் வந்துட்டு இந்த செடியை வந்துட்டு நட போகிறேன். 50% தென்னை நார், 50% மண் கலந்த கலவை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் நான் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் லைட்டாக வந்துட்டு ஒரு குழி மாதிரி போடுங்க. இப்படி பண்ணுறதால வந்துட்டு வேர்கள் வந்துட்டு அடிபடாமல் இருக்கும். வேர்கள் அடிபடாமல் இப்போ நான் இந்த கிளையை எடுத்து வைக்கிறேன். வச்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மண் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்றேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விட்றேன். 36 நாளில் நம்மளுக்கு ஒரு குட்டி பிளான்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.